இன்றைக்கி வீடியோவில் நம்ம உள்ளன் நூல், ஒயிட் கலர் உள்ளன் நூலில் இந்த மாதிரி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து மோதகம், இதுவும் எல்லா கலர்ஸ்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி மோத்திச்சூர் லட்டு, அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வைக்கலாம். அதனால் இந்த மூணுமே இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து மேஜிக் ரிங், இதுக்குள்ளே நம்ம வந்து சின்னதாக வந்து சிங்கிள் க்ராஸாக வந்து போட போகிறோம். இதுக்கெனவே உள்ள நூல் தெரிஞ்சவங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. எப்போவுமே உள்ள நூலில் நம்ம போட ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த ரவுண்டிலேருந்து இந்த நூல் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த நூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து மூணு செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். மூணு செயின்ஸ் வந்து போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிங்கிள் க்ராஸாக வந்து ரவுண்டாக போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி மூணு செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த நூலை வந்து இப்படி எடுத்துக்கணும். இந்த நூல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் அப்படியே தான் இருக்கணும். அதை கீழே விட்டுட்டு இப்போ இந்த நம்ம மூணு சங்கிலி போட்டிருக்கோம் இல்லைங்களா செயின், அந்த ஊசியை வந்து இப்படி உள்ளே விட்டு இந்த வளையத்துக்குள்ளே விட்டு எடுத்து இப்படி இந்த நூலை கொண்டு வாங்க. இதுதான் வந்து சிங்கிள் க்ராஸாக இந்த ஊசியை வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம 10 தடவை இந்த சிங்கிள் க்ராஸாக வந்து போட்டு இதை வந்து நம்ம ஒட்டா ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம வந்து 10 தடவை போட்டதுக்கப்புறமா தான் கடைசியை வந்து அந்த எண்டிங் வந்து அது கூட சேர்த்து முடிக்கணும். இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அதில் வந்து இந்த ஊசியை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்து நீங்கள் முடிச்சிடணும். இந்த நூலை வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ரவுண்டு வந்து இங்கே ஹோல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது, அப்படி வந்து உங்களுக்கு சின்னதாயிரும். இந்த செயின்ஸை வச்சு தான் வந்து இந்த ரவுண்டிங்கில் மோதகம் நம்ம அப்படியே போட்டுட்டு வருவோம். வந்து இந்த நூல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, இப்போ இங்கே டைட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல டைட் பண்ணியாச்சு. அதனால் வந்து இது கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம மோதகம் போடுறப்ப இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது உள்ளே போயிடும். கொஞ்சம் வேணால் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நூலை வந்து கொஞ்சம் நூலை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மூணு செயின்ஸ் போடணும். 1, 2, 3 செயின்ஸ் போட்டிருக்கேன். செயின் போட்டிருக்கேன், அந்த இடத்துல வந்து கீழே இப்படி நூலை விட்டு எடுத்து டபுள் க்ராஸாக போடணும். இந்த மாதிரி டபுள் க்ராஸாக வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து அப்படியே போட்டு வரணும். நம்ம இதுக்குள்ளே விட்டு இதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் அப்படியே பண்ணி இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அடுத்ததை செகண்ட் ரவுண்ட் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த டபுள் க்ராஸாக இது ஃபுல்லாக இப்படி போட்டு முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்டு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக டபுள் க்ராஸாக போட்ட ஆரம்பித்த இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. இந்த டபுள் க்ராஸாக வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சுருக்கோம். இப்போ தேர்ட் ரவுண்டு போடுறப்ப அதே மாதிரி மூணு செயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுக்கணும். 1, 2, 3 செயின்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இந்த டபுள் க்ராஸாகவே தான் போடணும். ஆனால் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த இதில் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் விட்டு தான் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் போடணும். நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டு இந்த மாதிரி போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி வந்து இங்கே எப்படி டபுள் க்ராஸாக போட்டோமோ அதே மாதிரி டபுள் க்ராஸாகவே வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் மேல் சைடாக இந்த மாதிரி விட்டு இப்படி இதை வந்து எடுத்து இப்படி இப்படி தான் போடணும். நீங்கள் உள்ளன் நூல் தெரிஞ்சவங்க வந்து இது சீக்கிரமாக போட்டுருவாங்க. பிகினர்ஸாக இருந்தால் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ விட்டு விட்டு எடுத்து நம்ம இது ஃபுல்லாகவே வந்து இந்த ரவுண்டை இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சிங்குமே வந்து ஃப்ரண்ட் சைடு தான் போட்டு எடுக்கணும், உள்ளே விடக்கூடாது. மேல் சைடு ஃப்ரண்ட் சைடில் விட்டு விட்டு இதே மாதிரி எடுத்து இந்த ரவுண்டை வந்து நீங்கள் இதே மாதிரி போட்டு முடிக்கணும். இது 3வது ரவுண்டு பாருங்கள், கிண்ணன் சேஃபுக்கு வந்துடும். நம்ம போட போட இந்த டிசைன் போட்டு வர்றப்ப அப்படியே வந்து நம்மளுக்கு கிண்ணன் சேஃபுக்கு வந்துடும். அதுவே எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதில் வந்து இந்த நூலை விட்டு எடுத்து அதுக்கப்புறமா இப்படி வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து மூணு சங்கிலி போடணும். 1, 2, 3 இந்த மாதிரி செயின் போட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம
ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சங்கிலி போட எங்கே நம்ம வந்து செயின் போட்டோமோ அதே இடத்துலையே விட்டு, இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் விட்டு எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தேர்ட் லைனில் ஃப்ரண்ட்டில் விட்டு எடுத்தோம், அதே மாதிரி தான் இப்போவும் வந்து இந்த நம்ம செயின்ஸில் இந்த நூலை விட்டுருக்கோம். இப்போ வந்து தேர்ட் லைனில் இப்போ மூணு லைன் நம்ம போட்டுட்டோம். இப்போ நாலாவது லைன் போடுறப்ப வந்து இந்த ஃப்ரண்ட்டில் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்று விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இப்படி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரெண்டு போடணும். இந்த மாதிரி ஒன்று இதே மாதிரி போட்டே வரணும். நீங்கள் ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடணும், அதுக்கடுத்தது ரெண்டு, ஒன்று அதுக்கடுத்தது ரெண்டு. அப்போ போடுறப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிண்ணன் ஷேப் வந்து நல்லா அகலமாக பெருசாக வரும். ஃப்ரண்ட் சைடு இருக்கிற இந்த டபுள் க்ராஸால் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் விட்டு விட்டு தான் எடுக்கணும் ஒவ்வொன்றுமே. அதாவது இப்போ நம்ம நாலாவது லைன் முடிஞ்சதுக்கப்புறமா அஞ்சாவது லைன் வந்து கீழே நம்ம எப்படி சாதாரணமாக ஒன் பை ஒன்னொன்னா போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தான் போடுறப்ப மேலே வந்து உங்களுக்கு அந்த எண்டிங் பகுதி கரெக்டாக உங்களுக்கு அதுவே வந்துடும். இப்போ இந்த லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். நம்ம மூணாவது லைனில் வந்து சிங்கிள் சிங்கிளாக மேல் சைடு ஃப்ரண்ட்டில் போட்டு போட்டு எடுத்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரெண்டு வரும், ஒன்றில் ஒன்று, அப்புறம் ரெண்டு, அப்புறம் ஒன்று, அந்த மாதிரி பாருங்கள். இந்த கிண்ணம் வந்து கீழேருந்து மேலே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. திரும்பவும் வந்து நம்ம ஒன்றொன்னா தான் போடணும். இதில் வந்து எடுக்கிறப்ப அடுத்த லைன் வந்து ஒன்று தான் போட்டு வரணும். இப்போ ரெண்டு ஒன்று மாற்றி மாற்றி போட்டோம், இந்த ஒரு லைன் மட்டும்தான் இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு வர்ற லைனெல்லாம் நம்ம கீழே எப்படி ஒன்றில் விட்டு ஒன்றொன்று எடுத்தோமோ அப்படி வர்றப்ப உங்களுக்கு அந்த எண்டிங் வந்து கூர்மையாக கரெக்டாக வரும். இந்த நூலை வந்து இது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்குள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ நாலு லைன் வந்திருக்கு, இந்த மாதிரி சேஃப் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் வச்சு ஃபில் பண்ணணும். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைன் போடுறப்ப இந்த இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு சேஃப் கரெக்டாக தெரியும். கொஞ்சமாக இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பஞ்சு உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே எப்படி கீழே ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் டபுள் க்ராஸாக வந்து போட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரியே மூணு செயின்ஸ் வந்து இந்த எண்டிங் வந்துருச்சு இந்த லைனு, அதனால் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ மூணு செயின்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ எப்படி இந்த ஃப்ரண்ட்டில் விட்டு எடுத்தோமோ அதே மாதிரியே தான் ஃப்ரண்ட்லேயே விட்டு விட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நூலை விட்டு இப்படியே நீங்கள் எல்லா லைனும் அதே மாதிரி பண்ணி இந்த ரவுண்டும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் இது போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு அதுவே வந்து சேஃப் கரெக்டாக வந்துடும். அப்படியே எண்டிங் வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் குறுகலாயிட்டே வரும், அப்போ வந்து அப்படியே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த நூலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோமோ அந்த இதில் இப்போ நீங்கள் விட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு சேஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து இது போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோத்திச்சூர் லட்டு, விநாயகருக்குரிய கொழுக்கட்டை, அந்த ரெண்டுமே வந்து இப்போ நான் இந்த வீடியோலையே போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே நீங்கள் வர்றப்ப ஒரு டபுள் க்ராஸாக, அதுக்கப்புறம் ரெண்டு விட்டு திரும்பவும் டபுள் க்ராஸாக அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ரெண்டு ரெண்டு கேப் விட்டதுக்கப்புறமா ஒன்று போட்டிங்கன்னா தான் வந்து மேலே முடிக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கூர்மையாக கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மோதகம் ஷேப்புக்கு கரெக்டாக வரும். மூணு செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மூணு செயின் போட்டதுக்கப்புறமா இல்லை இப்படி ஃப்ரண்ட்டில் விட்டு நம்ம எடுத்து டபுள் க்ரோஸாக போடணும். வரைக்கும் போட்டுட்டோம். இன்னி கொஞ்சம்தான், ஒரு ரெண்டு லைன் போட்டால் இது வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த செயின்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா இந்த ரெண்டு லைன் இப்படி விட்டு ரெண்டு ரெண்டு இது விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபினிஷிங் ஆயிரும். டபுள் க்ராஸாக விட்டு எடுத்து இதே மாதிரி இந்த லைன் வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோதகம் வந்து ரெடி ஆயிரும்.
இதே மாதிரியே அப்படியே இந்த சுற்றிலும் இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரணும். இந்த செயின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டு வந்தோம்னா அந்த மோதகம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் விட்டு எடுக்கிறப்ப அந்த ரெண்டு பீஸ்க்கு ஒரு இது வந்து விட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் மேலே வரைக்கும் கரெக்டாக வந்துடும். கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டான சேஃப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபினிஷ் மோதகம் வந்து ரெடி ஆகிருச்சு நம்மளுக்கு பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், இந்த இடத்துல வந்து அகலமாகவும், கீழே இப்படி வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ளன் நூலில் வந்து நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பிங்க் கலரில், இது ப்ளூ கலர் மாதிரி கொஞ்சம் லைட் ப்ளூ கலர். எல்லாமே மொத்தம் இந்த மூணு கலர் சேர்த்து நாலு கலர்ஸில் வந்து மோதகம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து விநாயகருக்குரிய கொழுக்கட்டை. இதே மாதிரி உள்ளன் நூலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மேஜிக் ரிங் போட்டோம், அதே மாதிரியே ஒரு ரிங் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நூலில். அதுக்கப்புறமா மூணு செயின்ஸ் வந்து போட்டு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு மூணு செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து ஆறு செயின் போட்டிருக்கேன். இந்த ஆறு செயின் போட்டதுக்கப்புறமா இது வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அந்த செயின்லேருந்து இதை வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மூணு செயின் போடணும். இது போட்டதுக்கப்புறமா இந்த உள்ளன் நூல் வந்து டபுள் க்ரோஸாக போடணும். இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி இந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த ரிங்குள்ளே ஆறு செயின் போட்டு இந்த இருக்கிற இந்த வளையத்துக்குள்ளே வந்து இந்த நூலை வந்து டபுள் க்ரோஸாக தான் நம்ம போடணும். இதை வந்து சுத்தாமல் இந்த ஃபுல் இதையும் அப்படி வந்து இதில் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து போடணும். டபுள் க்ரோஸால் வந்து நம்ம ரெண்டு தடவை போடுவோம், ஆனால் இது போட்டு எடுத்து இப்படி இதில் வந்து ஒட்டாக முடிச்சிடணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே போடணும். நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லைன் எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து போட்டு நம்ம இந்த ரவுண்டு வந்து அப்படியே பெருசு பண்ணிகிட்டே வரணும். இது வந்து ஒரே ஸ்டிச்சிங்கே தான், இதே மாதிரியே எல்லா ரவுண்டும் நீங்கள் போடணும். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் இதே மாதிரி மூணு செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி ரவுண்டில் போட்டே வரணும். இப்போ டபுள் க்ராஸாக போடுறப்ப நம்ம வந்து இப்படி ஒரு இன்னொரு இது எடுத்துகிட்டு வரணும், அப்படி எடுக்காமல் இந்த மூணும் சேர்ந்து அப்படியே ஒரே நூலில் இப்படி எடுத்துடணும் முடிவில். இதே மாதிரியே எல்லாமே போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இதே ஸ்டிச்சிங்கே தான். நம்ம எவ்வளோ பெருசு நம்ம வந்து நீங்கள் கொழுக்கட்டை செய்யணுமோ அந்த ரவுண்டுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் இதை அப்படி நம்ம வந்து பெருசு பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த லைன் வந்து இதே மாதிரி அடுத்தடுத்தது போடணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ரவுண்டு வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது இதில் வச்சு எங்கே ஆரம்பித்தோமோ அப்ளே மாதிரி அதே மாதிரி அதில் வச்சு இந்த ரவுண்டில் கோர்த்து இதை வந்து இந்த ரவுண்டு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். மூணு செயின்ஸ் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த முடிக்கிறப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூணு செயின்ஸ் போட்டு நெக்ஸ்ட் லைன் ஆரம்பித்து இதே மாதிரி இங்கே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரியே அடுத்தடுத்த ரவுண்டு நம்ம வந்து போட்டே போகணும். நல்லா வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப் எதுவுமே தெரியாது பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு சென்டர்லேயும் அப்படியே இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படி முடிச்சுருங்க. இந்த ரெண்டு கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம இப்படி விட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ரவுண்டு எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது வந்து செகண்ட் ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டு போடுறப்போ இதே மாதிரி சென்ட்ரல் இப்படி விட்டு நீங்கள் எடுத்து இப்படி ஃபுல்லாக இந்த நூலை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஒரே தையலே தான், வேறு வேறு தையல் கிடையாது. இதே மாதிரி ஒரே மாதிரியே தான், டபுள் க்ராஸாகவே தான். ஆனால் வந்து நூலை வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே டபுள் க்ராஸாக ரெண்டு தடவை எடுப்போம். இது அப்படியே எடுக்காமல் உள்ளே விட்டு எடுத்து அந்த மூணு நூலை சேர்த்து இப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் பாருங்க, இப்போ இந்த மாதிரி போட்டு வரணும். இந்த மாதிரி ரவுண்டு வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். நான் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருக்கேன், போட்டு முடிச்சுருக்கேன். இதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி சேஃப் கிடைக்கும் பாருங்கள். கீழே இந்த மாதிரி இருக்கும், மேலே வந்து இப்படி ஹாஃப் ரவுண்டு மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக
பஞ்சு அப்படியே வந்து மோதகத்துக்கு வச்ச மாதிரியே பஞ்சு வந்து இதில் இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஸாக ஒன்று போடணும். அதுக்கப்புறமா மூணு செயின் போடணும். மூணு செயின் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மல்லிகை மூக்கு மாதிரி இந்த இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். டேபிள் மேட் போடுற படம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த நூல் வந்து இந்த இந்த சிங்கிள் க்ரோஸாக இங்கே போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி ஒரு நாலு தடவை வந்து இதே மாதிரி இந்த ஃபுல்லாக இதை வந்து விட்டு இப்படி வந்து எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே வந்து நம்ம போட்டு வரணும். இப்போ நான் வந்து ஒரு நாலு தையல் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி இது ஃபுல்லாக இது வரைக்கும் எண்டு வரைக்கும் போட்டு முடிக்கணும். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம உள்ளன் நூலில் செஞ்ச கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு லைட் கலர் எல்லோ நூல் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ரிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மூணு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த செயின்லேருந்து நம்ம இந்த நூலில் சிங்கிள் க்ராஸாக போடணும். ஒரு பத்து சிங்கிள் க்ராஸாக வந்து போட்டெடுத்து அதைய ஃபில் பண்ணிடணும். இந்த ரிங்கும் முழுவதுமே வந்து நம்ம போட வேண்டியதில்லை. பத்து சிங்கிள் க்ராஸாக போட்டுட்டு அதை ரவுண்டாக முடிச்சு எடுத்தால் போதும். இந்த உள்ளன் நூல் வந்து இந்த ஊசியில் சுத்தக்கூடாது. ஊசியை மட்டும் இப்படி உள்ளே எடுத்து அதுக்கப்புறமா இந்த நூலை வந்து இப்படி எடுத்து இதை வந்து இந்த மாதிரி இழுத்தரணும். இதே மாதிரி நம்ம ஒரு பத்து சிங்கிள் க்ராஸாக வந்து போட போகிறோம். பத்து சிங்கிள் க்ராஸாக போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்து இப்போ ரெண்டு போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் எட்டு போடணும். நம்ம ஊசி வந்து இந்த மாதிரி இந்த ரிங்கு கடியில் இந்த மாதிரி விடணும். அதுக்கப்புறமா இந்த நூலை வந்து இப்படி எடுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து இப்படி எடுத்துடணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ராஸாக. இதே மாதிரி இன்னும் ஏழு போடணும். மூணு போட்டிருக்கேன், இன்னும் ஏழு போட்டுட்டு காமிக்கிறேன். ரவுண்டை வந்து முடிச்சிடணும். நம்ம இந்த நூல் கீழே இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் எதுவுமே வந்து தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கணும். வந்து மூணு செயின்ஸ் போட்டுடலாம். நீங்கள் இந்த இங்கே சிங்கிள் க்ராஸாக போட்டிருக்கீங்களா, அது ரெண்டுக்கும் சென்டரில் வந்து இந்த ஊசியை விட்டு எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ வந்து இதை முடிக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு நாலு தடவை நம்ம இந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்க போகிறோம். ரெண்டு தடவை ஆயிடுச்சு. இப்போ வந்து மூணு தடவை, அடுத்தது இன்னொரு தடவை. இப்போ நாலு தடவை இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா இந்த எல்லாத்தையும் சேர்த்தி அப்படியே வந்து ஒட்டாக இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து மல்லிகை மூக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஏற்கனவே நான் டேபிள் மேட் போடுறப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கொழுக்கட்டை செய்கிறப்பவும் அந்த எண்டிங்கில் இந்த மாதிரி தான் போட்டோம். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே இங்கே எப்படி போட்டோமோ இதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. நம்ம இங்கே இருந்து ஆரம்பித்தோம், அதே மாதிரி இப்போ இந்த ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கோம். இந்த எண்டிங் வந்து இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ரவுண்டு முடிக்கிறப்ப நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறப்ப மூணு செயின்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இங்கே நம்ம முடிக்க போகிறோம். அடுத்தது தேர்டு லைன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஒன்று போட்டோம், அதுக்கப்புறமா வந்து இந்த மல்லிகை மூக்கு மாதிரி போட்டிருக்கீங்க பாருங்கள். இதே மாதிரி தான், இதே தான் அடுத்தடுத்த லைனில் நம்ம போடணும். அடுத்தது வந்து ஒரு இது போடுறப்ப அது வந்து ரெண்டு ரெண்டாக போடுங்க. இந்த கேஃபில் இந்த கேஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேஃபில் வந்து இங்கே எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு போடணும். ஒவ்வொரு கேஃப்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமாயிட்டே வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சேஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது ரவுண்டு செயின்ஸ், மூணு செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கத்தில் வந்து இந்த கேஃபில் வந்து இந்த ஊசியை வந்து விட்டு எடுக்கிறப்போ ரெண்டு தடவை போட்டுக்கோங்க. இப்போ மல்லிகை மூக்கு மாதிரி நான் செஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி
இந்த இதில் வந்து ரெண்டு தடவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நாலு தடவை விட்டு எடுத்து இப்படி போடுறீங்க இல்லைங்களா, அதே வந்து இதில் வந்து நீங்கள் ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு தடவை வரணும் அந்த ஸ்டிச்சிங்கு. இப்போ ஒன்று போட்டிருக்கீங்க, அதே கேப்லேயே இன்னொன்றும் வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரவுண்டு பெருசாகிட்டே வரும். இதே மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் ரெண்டு ரெண்டு தடவை நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ரெண்டு போட்டிருக்கேன் நான், இந்த கேப்பில் வந்து ரெண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வரணும். இப்போ போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் போட்டு முடித்தாச்சு. இங்கே கீழே ஒரு ரவுண்டு போட்டோம், சிங்கிள் க்ராஸாக போட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து அதில் விட்டு இந்த மாதிரி மல்லிகை மொக்கு மாதிரி சிங்கிள் சிங்கிளாக போட்டு வந்தோம். இந்த கேப்பில் வந்து இது வந்து ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கோம். இனி அடுத்தது நாலாவது வர லைன் அதே மாதிரி சிங்கிள் சிங்கிளாக நம்ம போடணும். அப்போ தான் வந்து இது குறுகலாக வரும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னா, பெருசாக நம்ம லட்டு போடுறோம் அப்படின்னா இதையவே வந்து இனி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சின்னதாக போட்டு முடிக்க போகிறேன், அதனால் இனி இதே மாதிரி சின்னதாக சிங்கிள் சிங்கிளாக போட்டு இந்த லைனை நான் முடிச்சுடுவேன். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக பஞ்சு வச்சு நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இதே மாதிரி இப்படி ஆரம்பித்த மாதிரியே இந்த ஸ்டிச்சிங்கே போட்டு நம்ம முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மோத்திச்சூர் லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நம்ம இன்னையும் டார்க் கலர் எல்லோ நூல் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து லைட் சாண்டல் கலர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ டார்க் எல்லோ வேணுமா ஆரஞ்சு வேணுமா எந்த கலரில் வந்து கிடைச்சாலும் அந்த கலரில் வந்து நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கொழுக்கட்டை ரெண்டு பீஸ் இருக்குது. அதே மாதிரி மோதகம் வந்து நாலு கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மோத்திச்சூர் லட்டு. இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறப்ப விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பிளேட் டெக்கரேஷன், ஃப்ரூட் டெக்கரேஷன் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன விசேஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டாலும் என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.